ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி ஏகான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஓவர் ஆர்கனைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ், அதாவது லீகலில் வந்துட்டு யூனிட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைசன்சிங் ஆஃப் பேங்கிங் கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்பிஐ வந்துட்டு என்னென்ன கேட்டகரியெலாம் இருந்தால் லைசன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆர்பிஐ மட்டும்தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும். எதில் அப்படின்னா, செக்ஷன் 22 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஓகேவா? பிஆர் ஆக்ட் படி தான் லைசன்ஸ் கொடுக்க முடியும், அதுவும் ஆர்பிஐ மட்டும்தான் கொடுக்க முடியும் செக்ஷன் 22ல. சரிங்களா? ஓகே. இப்போது ஒரு பேங்கிங் பிஸ்னஸ்ஸினுடைய லைசன்ஸ் வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க, ப்ராஹிபிட்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போது இந்த பிரச்சனையில் வந்துட்டு இந்த ஆக்ட் உள்ளே வருது இல்லையா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு லைசன்ஸே இல்லாத பேங்க் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அவங்க உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த ஆர்பிஐ வந்துட்டு அந்த லைசன்ஸை ரிஜெக்ட் ஆகிற வரையிலுமே நீங்கள் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் அந்த லைசன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ இதுதான் வந்து ஒரு கேஸ் சொல்கிறாங்க பாருங்களேன். சிவபாய் விசஸ் ஆர்பிஐ அகமதாபாத். இங்கே என்ன அப்படின்னா, த கிராண்டிங் ஆஃப் லைசன்ஸ் பை த ரிசர்வ் பேங்க் மே பி சப்ஜெக்டட் டு கண்டிஷன்ஸ் ஆஸ் த ஆர்பிஐ மே திங்க் ஃபிட் இன் ஈச் கேஸ். அதாவது என்னென்னா, லைசன்ஸ் வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ஆர்பிஐக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஸோ ஆர்பிஐ நினச்சா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து குஜராத் ஹைகோர்ட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸில் என்ன அப்படின்னா, என்ன இது வந்திருக்குன்னா, முடிவு வந்திருக்குன்னா, ரிசர்வ் பேங்க் ஹேஸ் த டிஸ்கிரிஷன் டு கிராண்ட் ஆர் ரெஃப்யூஸ் த லைசன்ஸ். இதுதான் முக்கியமான லைன். அதாவது ரிசர்வ் பேங்க் நினச்சா லைசன்ஸ் கொடுக்கலாம், லைசன்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட், இட் இஸ் ஓப்பன் டு த ஆர்பிஐ டு கன்சிடர் த டிஃபெக்ட் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ரிவீல்ட் இன் அன் இன்ஸ்பெக்ஷன் ஹெல்ட் அண்டர் செக்ஷன் 35. அதாவது செக்ஷன் 35 ஆஃப் பிஆர் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாங்க. சரியா? இப்போ ஒரு பேங்க் வந்துட்டு லாஸ்ட்டில் போகுது, இல்லை அந்த ஒரு பேங்க் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுத்துட்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் கொடுத்து அவங்க என்னென்னலாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போது எல்லா கண்டிஷன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்போ தான் வந்துட்டு லைசன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன இங்கே கொடுத்துருக்காங்க, டைம் இருந்தால் படிங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 11 ஆஃப் பிஆர் ஆக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செக்ஷன் 11 ஆஃப் பிஆர் ஆக்ட் என்ன அப்படின்னா, மினிமம் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஏ பேங்கிங் கம்பெனி. இப்போ ஒரு பேங்க் வந்துட்டு லைசன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா, மினிமம் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் என்ன, மினிமம் சிஆர்ஆர் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இந்த செக்ஷன் 11 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் செக்ஷன் 22ல வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். சரி, ஓகேங்க. இப்போ ஃபாரின் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வேறு நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அவங்க ஆல்ரெடி அந்த நாட்டிலே வந்துட்டு நிறைய விதமான ஒரு லைசன்ஸ் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பட் ஸ்டில் ஆர்பிஐ கிட்ட அவங்க லைசன்ஸ் வாங்கணும், அதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் மூணு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபாரின் பேங்க் உள்ளே வரும்போது நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் வர இங்கே ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடுத்து வந்துட்டு நம்மளுடைய லாவை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு என்னென்ன விதமான அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அதெல்லாம் இங்கே பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹுண்டைன்ற ஒரு கார் கம்பெனி இங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டோமோ அது எல்லா ரூல்ஸுமே இந்த பேங்க்குக்கும் போடுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற வளத்தை வந்து சுரண்டி அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா? அதுக்கெல்லாம் சம்மதிச்சா மட்டும்தான் அவங்க வந்து இங்கே லோன் பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லோக்கல் ஏரியா பேங்க். லோக்கல் ஏரியா பேங்க்னு என்னென்னா, த ரிசர்வ் பேங்க்ஸ் ஹேஸ் ரெக்கக்னைஸ் த கான்செப்ட் ஆஃப் லோக்கல் ஏரியா பேங்க் அண்ட் லைசன்ஸ்டு எ ஃபியூ சச் பேங்க். ஓகேவா? தீஸ் ஆர் பேங்கிங் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் ஒன்லி இன் இயர் லிமிடெட் ஜியாகிரபிக்கல் ஏரியா. இதுதான் மேட்ரு. ஓகேவா? அதாவது லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது லிமிடெட் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் மட்டும்தான் இது வந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வேறு எந்த பேங்க்குமே ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ். கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்னா, எப்படி லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு செக்ஷன் 22 இருக்கோ அதே மாதிரி அதே செக்ஷனில் சப்செக்ஷன் 4ல வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆகும். ஓகேங்களா?
சரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ப்ரைவேட் பேங்க். ஓல்டு ப்ரைவேட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969, 1980 அந்த மாதிரி டைமில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்லாம் வந்துட்டு நேஷ்னலைசேஷன் பண்ணும்போது கவர்மெண்ட் பேங்காக மாறிடுச்சு இல்லையா. ஸோ அதேமாரி சில பேங்க்லாம் ப்ரைவேட்டாக இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐ கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நியூ ப்ரைவேட் பேங்க் தான் இப்போ வந்து நிறைய ப்ராஃபிட் எடுத்துகிட்ருக்காங்க பை யூசிங் த டெக்னாலஜி. ஓகேங்களா. சரி, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பேங்க்ஸு. ஸோ இவங்களுடைய லைசன்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவங்களுடைய மினிமம் பெய்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் எவ்வளோ இருக்கும்னா 200 crore இருந்தால் போதும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இந்த ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இதெல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய நெட்ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 crore இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இவங்களுடைய ஈக்விட்டி கேபிட்டல் பெய்டப் கேபிட்டல் வந்து 200 crore, எஸ்எஃபிக்கு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு நெட்ஒர்க் வந்து 100 crore சரியா. ஸோ அது இருந்தாலே போதும் இந்த பேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 100 crore வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்ஒர்த்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து அது 200 crore மாறணும். ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரியா. அப்போ தான் வந்து அந்த பேங்க் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாக எடுத்துகிட்டு போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச் லைசன்சிங் அதே தான். ஸோ செக்ஷன் 22 தான் எல்லாமே. ஓகேங்களா. சரி, செக்ஷன் 23 என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுறேன் நான். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இட் டீல்ஸ் வித் த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, எந்த இடத்துல நீங்கள் பேங்க் நடத்த போகிறீங்க சரிங்களா. அது வந்து சப் ஆஃபீஸா, பே ஆஃபீஸா, சப் பே ஆஃபீஸா, ரீஜனல் ஆஃபீஸா, அந்த இடத்துல நீங்கள் பணம் கொடுப்பீங்களா மாட்டிங்களா, கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்குமா நடக்காதா. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு அந்த லைசன்ஸ் தரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இடத்துல வந்து கரன்சி செஸ்ட் பிரான்ச்சா அது என்னங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 23 ஆர்பிஐக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்டிஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேங்க். ஓகேவா. ஸோ இது வந்து ஆர்பிஐ கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேரக்டர் ஆஃப் இட்ஸ் மேனேஜ்மெண்ட், அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பேங்க் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான். ஸோ அதனால் பேங்க்கினுடைய மேனேஜ்மெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை அவங்க செக் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் அடிக்வசி, ஸோ அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் செக்ஷன் 23 வந்துட்டு உங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெய்டப் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் கேபிட்டல். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு இது போதும். இதே வந்துட்டு ஆர்ஆர்பியில் இந்த கேஸ் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்கில் வந்துட்டு அப்ளிகேஷன் பர்மிஷன்ஸ் வந்துட்டு டேரெக்டாக ஆர்பிஐக்கு போகாது, நேஷனல் பேங்க் நபார்டு இருக்கு இல்லையா அதன் மூலியமாக வரணும் அப்படிங்கிறாங்க சரியா. மொத்தம் நம்ம இந்தியாவில் இந்த புக்கில் போட்டிருக்கிறது 43 ஆர்ஆர்பிஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி, அதாவது இது என்னென்னா April 2020 முன்னாடி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அது. ஓகேவா. ஸோ ஆஸ் ஆன் டுடே எத்தனை ஆர்ஆர்பி இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஆர்ஆர்பியினுடைய லைசன்ஸுக்கு மட்டும் த்ரூ நபார்டு வழியாக தான் போகணும் ஆர்பிஐக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பெய்டப் கேபிட்டல் என்ன, ரிசர்வ்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.